நான் போறத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? தயவு செஞ்சு போயிருங்க. விபேஷ்க்கு வந்து பிரபா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ரியல் லைஃப்ல ஃபியூச்சர்ல வந்து மகா பிரபா ஐஷா தெரியும் தெரியும் தெரியும். ஓகே, கெட் பண்ணிட்டோம். ரியல் லைஃப்ல மகா பிரபா இந்த மூணு गर्ल्सல நீங்க எந்த கர்ல் சூஸ் பண்ணுவீங்க? ஆஹா கல்யாணம் சீரியல் உங்களுக்கு லைஃப்ல எந்த அளவுக்கு ஸ்பெஷல் பேசவர்கள்? இந்த மனுஷனை கொடுத்திருக்கியா? வாடா, சாக்லேட் பாய் நான் கிடையாது, அவர் தான். யார் சாக்லேட் பாய்? அதுல அவர் தான் சாக்லேட் பாய், ப்ளே பாய், எல்லாமே. எல்லாம் அந்த கைண்ட் ஆஃப் தான். நான் வந்து வெறும் ப்ளே பாய். நீங்க சாக்லேட் பாய், சார்மிங் பாய், கியூட் பாய், பியூட்டி பாய், ஹேண்டம் பாய். தெய்வமே, ப்ளீஸ் தெய்வமே. எமோஷனலா ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஏன் எமோஷனலா? இங்க எங்க எங்க இங்கல எதிர்பார்க்க வராது எமோஷனலா. ஜாலிடேஸா மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு. ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க, ட்ரிப்ப என்ஜாய் பண்ணுங்க. டர்னம் ஹோம்ஸ், எலை பீச் மெடோ, ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர். சிட்டி ஃபோக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரெண்டு க்யூட்டான, ஹேண்ட்ஸமான ஆஹா கல்யாணம் சீரியல் இருந்து கௌதம் கேரக்டரான விபேஷ் அவர்கள் அண்ட் விஜய் கேரக்டர்லிருந்து நம்ம விஜய் ராம் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆஹா கல்யாணம் சீரியல் உங்களுக்கு லைஃப்ல எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ஒரு ஒரு சைடு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு நான் ஒரு சைடு, அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு சீரியல் தான். ஸோ எங்களை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு பண்ணுறோம்ல, முக்கியமான ப்ராஜெக்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தான். இந்த சீரியல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும் போது வில்லன் கேரக்டர் அண்ட் ப்ளே பாய் கேரக்டர், இதை வந்து நீங்கள் எப்படி ஃபஸ்ட் டைம் அவங்க அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீல்? ஆடிஷன் பண்ணும்போது இவரோட ரோலுக்கும் சேர்த்தான் ஆடிஷன் பண்ணாங்க. ஸோ விஜய் ரோலுக்கு ஆஸ் வெல் அஸ் கௌதமுக்கு. பட் நான் வேண்டிட்டு இருந்தேன், எனக்கு தெய்வமே எனக்கு வில்லன் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு. வில்லன் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அது ப்ளே பாய் கேரக்டர்னு. சரி, ஓகே ஃபைன், ஒரு வில்லனிசம் இருக்குன்னா ஓகே ஃபைன், ஒரு பூந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் இந்த மனுஷனுக்கு விஜய் கொடுத்துட்டாங்க, எனக்கு கௌதம் கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்படிதான் சேம் ரெண்டு கேரக்டருக்குமே சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு அந்த விஜய்ங்கிற கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் கௌதம்ங்கிற கேரக்டருக்கு எடுக்கலாமா வேணாமன்னு ரொம்ப நேரம் யோசிச்சாங்க என்னைய. அப்புறம் யோசிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க, ஏதாவது டிஷர்ட் மாதிரி போட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அங்கேயே பார்த்து என்ன நினச்சாங்கன்னு தெரில. சரி ஓகே, பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க போல நானான்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நான் போயிருக்கும் போதே டிக்டாக் செலிபிரிட்டிஸில் ஒரு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் யாருமே வந்திருந்தாங்க? ஐயோ, டிக்டாக் செலிபிரிட்டிஸ் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்குலாம் வந்து டச் ஆயிடுச்சு. நான் உண்மையிலே வயிற்றுல பிள்ளைய கிடச்சிருச்சு, இதுவும் கிடைக்காதா முடிச்சு சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நியர்லி ஒரு 1 month கிட்ட வெயிட் பண்ணோம், காலையும் வரல. அவ்வளோதான் முடிஞ்சிடா, நாங்கள் ஆரம்பிச்சு மாற்றி மாற்றி கால் பண்ணி. ஓ, நீங்கள் அப்பையிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் அப்புறம் முடிஞ்சிடா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கும் போது தான் திடீர்னு கால் வந்துச்சு, வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குல்ல, செலக்ட் ஆகி எல்லாமே ஓகேன்னு சொல்லி சேலரி எல்லாமே கூட பேசிட்டாங்க. அதுக்கடுத்து ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 months ஆச்சு. இல்லை 3-2 months இருக்கணும். எங்கள்கிட்ட பேசினது வந்து அக்டோபர்ல பேசினது. அதுக்கப்புறம் நவம்பர்ல ஆரம்பிச்சாங்க. நவம்பர்ல ஆரம்பிச்சு இப்போ ஷூட் ஆரம்பிச்சுன்னு வந்து திருப்தியாக இருந்தோம். அப்புறம் போனால் இவர் சொன்னார், ப்ரோ இது டெஸ்ட் ஷூட் ப்ரோ, லுக் டெஸ்ட் ப்ரோ. என்னது இதுலலாம் நீங்கள் வந்து இதை நம்பி திக்காராதீங்க ப்ரோ, எடுத்தாலும் தூக்குனா தூக்கிடுவாங்க, வச்சாலும் வச்சிருவாங்க. நம்பி எனக்கு அப்படியே வயிற்று அப்படியே ஒரு மார்க் கிடக்கணும்னு பண்ணுச்சு. அப்புறம் சர்ப்ரைசிங் இதை நல்லா பண்ணியிருக்கோம் போல பார்த்துட்டு இந்த பசங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளேயே வச்சுட்டாங்க. அதுவும் டெஸ்ட் ஷூட் நாங்கள் ஃபஸ்ட் நாள் பண்ண அன்றைக்கி வந்து செம மழை இல்லை, ஞாபகம் மழை பயங்கரமான மழை. நமக்கு பேச நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து சைலண்டான கேரக்டர் ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொன்னப்போ, சாக்லேட் பாய் நான் கிடையாது, அவர் தான். அதில் அவர் தான் சாக்லேட் பாய், ப்ளே பாய், எல்லாமே கைண்ட் ஆஃப் தான். எனக்கு சாக்லேட் பாய் அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் போது சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சாஃப்டான கேரக்டர்,
ரொம்ப பவ்யமாக குடும்பம் தான் முக்கியம், இந்த குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நம்ம குடும்பம்னு இருக்கிறது ஒன்று தானே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். கேரக்டர் நேம் கூட விஜய் தான் அப்படின்னாங்க. சரி ஓகே, தளபதி மாதிரி சார்மிங்காக, தளபதி மாதிரி க்யூட்டாக நல்லா சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, இப்போ வந்து உண்மை என்னென்னா வந்து சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம கிடைக்கிறத எடுத்துக்கலன்னா நம்மளோட முட்டாள்தனம் எடுத்துக்குவோம், கிடைக்கிறதுல நல்லா பண்ணுவோம்னு நல்லாவும் எனக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபேஸாக போயிடுச்சு. அவ்வளோதான். சூப்பர். ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி ஒரு ப்ளே பாய் வில்லனாக நடிக்கும் போது டேக்ஸ் எடுத்தீங்களா? அது டேக்ஸில் எடுப்பேன். அதுக்கப்புறம் காதலி நிறையா வந்து இனிமையான வார்த்தைகள் டேரக்டர்கிட்டருந்து வாங்கினோம், அதெல்லாம் வாங்கி அருமையாக பர்ஃபார்ம் இப்போ ஒரு இடத்துல இருக்கும். அந்த ப்ளே பாய் கேரக்டரை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நடிச்சீங்க? கூச்சமாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட் நடிக்கும் போது, அதை எதுக்கு என்ஜாய் பண்ணுறது, கூச்சமாக இருந்துச்சு. பட் ஓகே ஃபைன், அது மாதிரி பண்ணிட்டோம் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஆடியன்ஸ் அதை பார்த்து ரசிப்பாங்கன்னு நான் நாங்களாம் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இவருக்கு சீன் போயிட்டு இருக்கும் போது இப்போ எங்கள் அப்பா கேரக்டரு, எங்கள் தாத்தா கேரக்டர் பெரியப்பா நாங்களாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, இவர் ஃபோனில் பே உங்களுக்கு ஞாபகம் தெரியல, ஃபோனில் வந்து அவங்க திட்டுவாங்க, எத்தனை பொண்ணுங்கடா ரீனா அவ இவ இவ, எனக்கு அதை பார்த்துட்டு ப்ரோ இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா போடுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லி நாங்கள் கலாய்ச்சிட்ருப்போம். பாசிட்டிவ் ரோலுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கிட்ட ரீச் கொடுத்துரும், வில்லன் ரோல் வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆனீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, எல்லாம் செம்ம ஹேட்ரட் வரும், கழிவுகளும் ஊற்றுவாங்க அப்படின்னு வச்சுருந்தேன். ஆரம்பிக்கும் போது சீரில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஃபியூ டேஸ் வந்து ஒரு மாதிரி பேடு இதாக தான் இருந்துச்சு கமெண்ட்ஸ்லாம், போக 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 அப்படியே அதெல்லாம் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிருச்சு எனக்குன்னு சர்ட்டின் ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் நானும் என் தங்கச்சிலாம் வந்து விஜய் டிவி சின்ன வயசு சக்லக்கு பொம்மம் அதெல்லாம் போடுவாங்கல்ல, 6 o'clock சம்திங் போடுவாங்க, என்ன விளாண்டு இருந்தாலும் சரி இதெல்லாம் தூக்கி போட்டு தாங்க நானும் தங்கச்சி ஓடி வந்துடுவோம், 6 o'clock உட்காந்து பார்ப்போம் நாங்கள். அப்போது நான் வந்து நான் வெளியே போகும்போதெல்லாம் வந்து என்னை வந்து பார்த்து பேசுகிறவங்கலாம் நாங்கள் என்ன வேலை பண்ணிட்டு சரி கரெக்டாக வந்து 6:30 மெசி வந்து சீரியல் உட்காந்து உங்களுக்காகவே உட்காந்து பார்ப்போம்னு சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, மாதிரி நல்லா இருக்குடா அப்படின்னு. அப்புறம் போக 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 இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பொண்ணுங்கள்ல பசங்களாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ உங்களுக்காக தான் ப்ரோ பார்க்குறேன், ப்ரோ செம்மையாக பண்ணுறீங்க ப்ரோ, உங்களுக்கு பார்த்ததே பேசுறதுக்கு அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு வந்தது இல்லை. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நடக்கும்போது அதுவும் வந்து ப்ராப்பராக ஒரு வில்லனுக்கு அந்த ஹேட்ரட் இல்லாமல் அந்த ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து மேபி கடவுளோட ஆசீர்வாதம் நினைக்கிறேன். ஹார்ட் பீட் வெப்சீரிஸ் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு, ஸோ அது எப்படி அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? சான்ஸ் நான் வந்து நான் முன்னாடி நிறைய இடத்துல ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு என்னமோ தெரியல ஆடிஷன் அட்டன் பண்ணுற இடத்துல எனக்கு கூப்பிடவே மாட்டாங்க திருப்பியும், அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. நானும் ஒவ்வொரு டைம் போயிட்டு அட்டன் பண்ணுவேன். இங்கே ஆஹா கல்யாணத்தில் ஆக்சுவலாக நான் ஆடிஷன் அட்டன் பண்ணல, எனக்கு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தாங்க, நடிச்சு கம்மின்லாம் சொல்லலை. ஃபஸ்ட்டு போனால் விஜய் லுக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க, செகண்ட் போனால் கௌதம் லுக்கு ஃபோட்டோ எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சாங்க, கடைசியாக அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. ஹார்ட் பீட்டுக்கும் அதே மாதிரி தான், எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு ஓகே இது கிளிக்காக வாய்ப்பு இருக்க போல, நம்மளை கடைசி வரையும் பர்ஃபார்ம் பண்ண சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அதே மாதிரி ஹார்ட் பீட்லேயே வந்து ஷாம்னு ஒரு அண்ணாவை மீட் பண்ணியிருந்தேன், நான் சொல்கிறது 2019 மீட் பண்ணேன், அப்போ வந்து ஒரு ஆடிஷன் சொல்லி கூப்பிட்டாங்க, சேம் இதே மாதிரி தான் ஈரமான ரோஜாக்கு வந்து ஆடிஷன் எடுத்தாங்க, ஆனால் அப்போ ஆடிஷன் கொடுத்துட்டேன் நான், கொடுத்தப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இது நம்ம கிடையாது அப்படின்னு. ஆனால் என்ன மேட்டர்னா அன்றைக்கி வந்து செம மழை அந்த ஃப்ளட்டு வர மாதிரி இருந்துச்சு, அப்போ வந்து அவர் இன்றைக்கி வந்துருங்க அப்படின்னாரு, சரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கஷ்டப்பட்டு அது இதுன்னு மழையிலே போயிட்டேன். போனோடனே அவர் வந்து இவ்வளோ நலஞ்சிட்டு வந்தீங்களாச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான், பரவாயில்ல நான் அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணா, சரி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம் இப்படியே கிடச்சிரு அப்படிலாம் நம்பிக்கிறேன். அப்புறம் அங்கே கட் பண்ணால் இல்லை நான் எச்சு முடிச்சாச்சு வந்தாச்சு. ஆனால் கிளம்போது அவர் என்ன சொன்னார், அடுத்து நான் அதாவது நல்லா ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீ இருப்பா அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னா. ஒரு நாள் ஹாட் ஸ்டார்லேருந்து கால் பண்ணேன், கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஷாம் உங்களை ரெஃபர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அப்படியா சரி ஓகே வாங்க அப்படின்னாங்க. நேராக போனேன், போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க அந்த துண்டு போட்டு விடி பண்ணுவாங்கள்ல. அப்புறம் ஷாமனந்தார், தம்பி நீ ஆல்ரெடி இருக்கப்பா அப்படின்னாரு. என்ன என்ன சொல்கிறீங்க உண்மையிலே வேணாம் அப்படின்னு, நீ இருக்க அதுக்கு தான் உன்னை வர சொல்லியிருந்து சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க போட்டாங்க. போட்டோடனே அந்த எனக்கு பேரா இருக்க பொண்ணு கூட வந்து அந்த பொண்ணை பேச சொன்னாங்க, நான் நின்றுட்டு இருந்தேன், ஓகே இது மேட்ச் ஆயிரும் அதுனாங்க. அதுக்கடுத்து கட் பண்ணால் ஒரு மாதம் எதுவுமே இல்லை, சரி வழக்கமாக நடக்கிறதான்னு நினச்சேன். பார்த்தா போவோம். உங்களுக்கு
மறக்க முடியாத ஒரு ரிஜெக்ஷன்னா எப்போ எங்க? மறக்க முடியாத ரிஜெக்ஷன்னா வந்து நிறைய இருக்கு. அது எப்படி சொல்கிறது, இருந்திருக்கு நிறைய. இந்த ஆடிஷன்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் காலும் வராது, இதுவும் வராது. அதுக்கப்புறம் ஒரு சில பேர்லாம் வந்துட்டானுங்க கோயம்புத்தூர்லேருந்து இவனுக்கு பாட்டுக்கு அப்படின்னு வந்துலாம் நிறைய சொல்லி என் காது படவே சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருப்பேன் ஃபோட்டோ வச்சுட்டு. அப்போ திருப்பி அவங்க கூடவும் கூடுவோம், நாங்கள் திருப்பி அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி நாலஞ்சு வாட்டி திருப்பி நாள் ஃபுல்லாக போய் உட்காருவேன், எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஒரு டைரக்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன், டைரக்டர் உள்ளேயே இருந்தார். அப்போ டைரக்டர் அசிஸ்டண்ட்டு வந்து டைரக்டர் இங்கே இல்லை, அவர் வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க போகணும்னு விரட்டி விட்டார். ஸோ இந்த மாதிரி நிறையாலாம் இருக்குது. ரிஜெக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நானும் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ரிஜெக்ஷன் இருக்குது. இல்லை உண்மையிலே அது எப்படின்னா, அந்த டைமில் அது ஒரு பயங்கர பூஸ்டாக இருந்துச்சு. நான் வந்து ஆமாம் உண்மையிலேயே அது உங்களுக்கு ஒரு பயங்கரமான பவர் கொடுக்கும். ஆக்சுவலாக ரிஜெக்ஷன் பண்ணுற எல்லாமே நம்ம வந்து தப்பான விஷயம் நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு செட் ஆகல ஒரு விஷயம் அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படி அப்பா நிம்மதியா இருக்கடா அப்படின்னு உட்காந்தது நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பியூரிட்டியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல உண்மையிலே நான் வந்து ஒரு சேனல்ல, ஒரு பெரிய சேனல், பேர் சொல்ல விரும்பாத அந்த சேனல், அந்த சேனல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி, சேனல்ல தப்பு சொல்ல முடியாது, மேபி அங்க உள்ள நம்மளை ரெக்ரூட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய டைம் யோசிச்சு என்னை சரின்னு சொல்லிட்டு என்னை ஒரு 4 மந்த்ஸ் சும்மாவே உட்கார வச்சிருந்தாங்க. அதாவது நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு சேனலில் ஷோ பண்ணி ஹிட் கொடுத்துட்டு நான் அங்கே போய் உட்காந்துருக்கேன். 4 மாதமாக புதுசாக வரவங்களாம் ஷோ பண்ணுறதை டெய்லியும் பார்ப்பேன். உட்காந்து பார்க்குறது இதில் கடுப்பான விஷயம். அப்சர்வ் பண்ணணும். புதுசாக ஒரு ஆள் வருவாங்க, ஷோ பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணணும். இப்படியே உட்காந்துருப்பேன் 4 மாதமாக சேலரியும் இல்லாமல். எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெக்ஸாக ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லை எனக்கு நான் வேறு எதாவது ட்ரை பண்ணுறேன், இல்லை ஷோ கொடுங்க. இல்லை இல்லை நீ என்ன இதுக்கு எப்படி சொல்கிற, 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ணவங்களாம் இருக்காங்க. நான் ஆல்ரெடி 1.5 வருஷம் ஷோ பண்ணிட்டு வந்திருக்கேங்க, பண்ணாமல் தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்படிலாம் இல்லை, இதுக்கு மேலே நீ வெளியே பண்ணால் வேறு எதுலையும் பண்ண விடாமல் பார்த்துருவோம், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அது இதுன்னு அந்த மாதிரி டாக்ல வரும். சேனல் சைடில் இருந்துருக்கு பர்டிகுலர் பர்சன்ட்டு வந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்காம சொன்னாதான பிரச்சனை, சொல்லிக்காமே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க இன்னொரு பேர் சொல்ல விரும்பாத சேனல்கிட்ட போயிட்டு நான் ஷோ பண்ணுவேன் வேணா பாருங்க அப்படின்னு. உன்னை எனக்கு தெரியுமே பார்த்துருக்கேன் அப்படின்னா, பண்ணலாமா இன்றைக்கே பண்ணலாம் அப்படின்னாங்க. ஷோர் அப்படின் ஷோர் இன்னைக்கு ஈவினிங்கே பண்ணலாம், போய் 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்துருந்துறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு போயிட்டேன். போய் ஒரு 20-25 நாள் இருக்கும். கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு எதுக்குங்க போனீங்க, நாங்கள் உங்களுக்காக ஷோலாம் பேசி வச்சு ஒரு பெரிய ஷோ வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. நான் யோசிச்சுட்டு நான் ஒரு 4 நாள் வெயிட் பண்ண வச்சேன், பார்த்துட்டு சொல்கிறேன் சேலரி அங்கே இவ்வளோ இங்கே கூட கொடுப்பீங்களா, கொடுப்போம். எனக்கு அந்த ஷோ கொடுக்குறாங்க, இங்கே இந்த ஷோ கொடுப்பீங்களா, கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம். வேணாம் எனக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு உண்மையில் நான் அங்கே இருந்திருந்தேன்னா நான் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் கூட அந்த டைமில் என்னையுமே வெயிட் பண்ணவங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேணாம் வெளியவே போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஓகே கரெக்டாக நடத்த தான் நம்ம நோ சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதாங்க நிறைய பேர்த்துக்கு என்னென்னா அந்த நோ சொல்கிறது வந்து வர மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு. அந்த உனக்கு வந்து ஒன்னா உனக்கு வந்து இந்த ஜட்ஜ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது, உன்னை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போவே நோ சொல்லிடு. சப்போஸ் உனக்கு முடியலன்னா வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சிம்பிள் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நோ சொல்ல முடியாமல் தயங்கி நின்று எதுக்கு அது? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருந்துட்டோம்னா தான் நம்மளும் கரெக்டாக க்ரோ ஆக முடியும். நீங்கள் இங்கே ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? மனைவிகள் காதலிகள் அதெல்லாம் இல்ல, மனைவிகள் ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. கௌதம் கேரக்டர்
அதனால வந்து எனக்கு வீட்டுல பெருசா சப்போர்ட்ல கடைசி வரைக்கும் நீ வந்து ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்க, நீ பைலட்டா போகணும், அது போகணும், இது போகணும், அந்த மாதிரி தான் டாக் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஒரு 7 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சரி பிடிச்சதே பண்ணு, ஆனால் நீ படித்ததை பண்ணிட்டு இதை சேர்த்து பண்ணு அப்படின்னா எனக்கு அதுக்கு டைம் இல்லை, அதுக்கு ஐடியாவும் இல்லை அப்படின்னா. இந்த டைமில் எல்லாத்துலேயுமே என் காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க மதியின்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. அதாவது எப்படி சப்போர்ட்னா வந்து காலைல எந்திரிக்கும் போது வேலை இல்லாத டைமில் 10 பைசா இருக்காது, என் அக்கௌண்ட்டில் 200 ரூபா வந்து விழுகும், எந்திரிச்ச உடனே ஒரு 200 ரூபா டிங்குன்னு அடிக்கும், சரி ஓகே இன்றைக்கி இந்த 200 ரூபா. ஆடிஷன் போகணுமா, ஒரு ஆடிஷன் போனோம், ஒரு 200 ரூபா டிங்குன்னு வந்து விழுகும். இது அவங்க மட்டும் இல்லை, என் கூட கார்த்தின்னு ஒரு பையன் தான், அவன் அப்படிதான். அதாவது எப்படின்னா இவங்களெல்லாம் கூட அதிகமான காசியாண்டா இருக்கும், இவன் ஒரு 200 ரூபா டெய்லி வச்சுட்டு போவான் டேபிள் மேலே, பால்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு சாப்பாடுக்கு செலவே இருக்காது, காலே சாப்பிட்டியா வா சாப்பிட்டு கொண்டு வந்து வீட்டிலே விட்டு போயிடுவாங்க. ஒரு சின்ன பையனை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துட்டாங்க. மத்தியானம் கூட்டு போவாங்க, என்ன சாப்பிட்ற, ஜிம்முக்கு போகல, அது போகல, இதுக்கு ஃபீஸ் கட்டுறேன், அதுக்கு ஃபீஸ் கட்டுறேன், அந்த மாதிரி எல்லாமே அவங்களே பார்த்துட்டாங்க. ஸோ என்ன நான் வந்து ரன் பண்ணிக்கிறதுல எனக்கு அவள்ங்கிறது ரொம்ப கம்மியான பாட்டு தான், அவன்கள் தான் நிறைய இருந்தாங்க. க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சு அடுத்து நம்ம டாஸ்க் போயிடலாமா? ராபிட் ஃபயர் க்வெஸ்சன். ராபிட் ஃபயர் டக்கு டக்கு நல்லா இருக்குல, அந்த டிஃபரண்டா இது இருக்கு, அது என்ன அந்த ஹீரோயின் மாதிரி பண்ணுமா? ராபிட் ஃபயர்னா வேகமா சொல்லணுமா? ராபிட் ஃபயர் க்வெஸ்சனா நான் கேட்பேன், யாரை சொல்லலாம், எதுக்கு அபியோசிக்கணும், டக்கு டக்கு இல்ல, அது நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்ல, நீங்க பட் கேளுங்க மட்டும் சொல்லிட்டே இருக்கோம். ஓகே, நான் கேக்குறேன். இது அந்த காலத்து கேம் தான், காலங்காலமா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து. இப்பெல்லாம் ஆங்கரோட இன்டர்வியூ கொடுக்க வரவங்க தெளிவா இருக்காங்க. உண்மைதான், உண்மைதாங்க, கரெக்ட் தாங்க. ஆஹா கல்யாணம் செட்ல ரியல் கௌதம் யாரு? ரியல் கௌதம், ரியல் கௌதம் யாரும், ரியல் கௌதம் அவங்கள தான் பாக்குறாங்க. அப்படி எல்லாம் கேவலமான ஒரு கரெக்டர் நீங்க சொல்றீங்க. நான் இந்த சைடு பார்த்துட்டு இருந்தேன், என்ன இப்படி ஒரு டஃப்பான க்வெஸ்சன் கொடுத்தீங்க, என்ன வகலாச்சிங்க சொல்லுங்க கேக்கல. மகாவ ரொம்ப பிரபா கூட சண்டை மட்டும் தான் போட்டிருக்கேன், அதனால அண்ணியா பார்க்கவங்கள வந்து அப்படி நினைக்க முடியாது. இல்ல ஓ விபேஷ்க்கு வந்து பிரபா மேல ஒரு இன்ட்ரஸ்ட். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கு எடிட்டர், இத கட் பண்ணிருக்கேன். நோ, இன்னைக்கு தம்பில அதுதான். ஓகே, உங்களுக்கு பேர் மாத்துறாங்க சட்டனா, நீங்க வந்து ஐஸ்வர்யா. என்ன ஆஹா, நீங்க லவ் பண்ணீங்களா இல்ல ஸ்டார்டிங்ல? லவ்லாம் பண்ணலங்க, லைட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டா தான் இருப்போம் நாங்க, அதுல ஃப்ரெண்ட் ஐ மீன் பிடிச்சிருக்கும், லவ்ங்கற இன்ட்ரஸ்ட் இருக்கு, அது நல்ல கரெக்டரா இருக்கு. அம்மாவோட பிளான் நமக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாமா? ரியல் லைஃப்ல ஃபியூச்சர்ல வந்து மகா பிரபா ஐஸ்வர்யா, தெரியும் தெரியும் இதுதான் தெரியும், கெட் பண்ணிட்டோம். ரியல் லைஃப்ல மகா பிரபா, இந்த மூணு கேர்ள்ஸ்ல நீங்க எந்த கேர்ள யூஸ் சூஸ் பண்ணுவீங்க? போராட்டம் பண்ணுவோம். உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது நீங்க மகாமாரி பொண்ணை சூஸ் பண்ணுவீங்களா, ஐஷு இல்ல பிரபா, இந்த மூணு செட் ஆஃப் கோல்ஸ்ல எந்த மாதிரி பொண்ணை சூஸ் பண்ணுவீங்க? அந்த மூணுல சொல்லுங்க, நான் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், நீங்க குடுக்குற ஆப்ஷன்ல தான் சூஸ் பண்ணனும்னு புரியல. அதான் क्वेश्चन, நான் சொல்றது ஆன்சர். இப்போதைக்கு ஸ்னேஹா தான் क्वेश्चन கேப்பா, நீங்க இப்போதைக்கு நான் சொல்றது ஆன்சர். சரி சொல்லுங்க, நீங்க क्वेश्चन பிரபா மகா ஐஷு. ஆமா, ஐஷு கல்யாணம் பண்ணியாச்சு, நானே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன், சொல்லுங்க ஐஷு பிரபா மகா.
இது என்னங்க இது மாதிரி போட்டு பின்னி ஒரு மாறி போட்டு எல்லாம் பண்ணி ஒரு பெருசா உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல சார் இந்த மூணு கேர்ள்ஸ்ல வந்து ஹோம்லியா ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூணு பேர்த்தையுமே அங்க போயிட்டு ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா ஒரு மாதிரி லூசு பைத்தியங்க மாதிரி சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கோம் நாங்க அந்த அந்த மூணு பேர்த்த பார்த்தா நான் எப்படி நீங்க வந்து ரியலா சொல்றீங்க நான் சொல்றது ஆன் ஸ்கிரீன் அந்த கேர்ள்ஸ் அந்த கரெக்டர சொல்றேன் நான் நீங்க சொல்லிருக்கீங்க பகத் சீரியல் னு சொல்லலாமா ஏமாத்தனும் பரவாயில்ல திருப்பி வராங்களா கடைசி கௌதம் 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 என்ன சொன்னாலும் ஏமாந்து போலாம் அந்த மாதிரி பொண்ணு தான் வேணும் அந்த பொண்ணு அப்படி சொல்லல பா அந்த பொண்ணு உயிரா இருக்கல அந்த பொண்ணு கேக்குது இந்த புள்ள கொடுத்து விடுறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து நீங்க பெரிய ஆக்டர் சோ அதனால நான் நாலு நாலு क्वेश्चन கேப்பேன் நாலு क्वेश्चन கிடையாது டயலாக் மூவி டயலாக் ஓகேவா அது எந்த படத்துல இருந்து வந்துச்சுன்னு சொல்லணும் யார் கம்மியா சொல்றீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு டார் கொடுக்கும் போனே இருக்கு கூகுள் பண்ணி பார்த்தா இங்க பாருங்க இங்க பாருங்க நோ ஊரே சொல்லுது இப்பெல்லாம் கேட்டா சத்தியமா தெரியாதுங்க அவர் என்ன அவுட் பண்ணிருக்கேன் நான் அவுட் பண்ணிருக்கேன் தெரியல ஓகே ஒரு क्वेश्चन போச்சு அடுத்து உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு அச்சா சச்சின் ஓகே அடி ரத்னி அக்ரி கோத்ரி நல்லா டீம் அடி ரத்னி அக்னி கோத்ரி அடி ரத்னி அக்ரி கோத்ரி இல்லங்க வரலங்க டீம் பீர் மாதிரி இருக்கும்போது நினைச்சேன் இது மான் கராத்தே ஓகே டூ இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேக்கா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கு ஐயோ நல்ல படமாச்சு 1 2 3 4 5 முடிஞ்சு ஹலோ நான் சொன்னதுக்கு வந்து 5 சொன்னீங்க வில்லோ போகாட்டோம் ஏமாத்த கூடாது சரி ஓகேங்க ஒன்னு வந்து தப்பா சொன்னீங்களா ஆ ஒண்ணே ஒன் மட்டும் தான் நானா அவுட் ஆனது நீங்க அவுட் பண்றதுக்கு முன்ன நானா அவுட் ஆனது சரி நாலல மூணு ஆன்சர் பண்ணிருக்கீங்க அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு 4 क्वेश्चन காதலிக்கிற பொண்ணு கிடைக்கலன்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன் சூப்பர் இந்த முடிவு உங்களுக்கு வேணான்னு சோகமா இருக்கலாம் ஆனா இந்த சோகம் கூட சுகமா இருக்கலாம் இது ஆதி காலத்து படம் இருங்க இருங்க சொல்றேன் விஜயோட சம ஹிட்டான படம் பேர் என்னது எனக்கு டயலாக் எல்லாம் தெரியும் படம் பேர் தான் இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம் ஆனா இந்த சோகம் கூட சுகமா தான் ப்ரோ அதான் ப்ரோ ஒரு பூல அந்த அந்த டயலாக் எல்லாம் வருமே இருங்க 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 என்னங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒண்ணு அவுட் ஆகுறீங்க ஐயோ அடுத்த டயலாக தப்பா எடுத்துக்காதீங்க இல்ல தப்பா எடுத்துக்கவே நான் சொல்லுங்க தப்பா எடுத்துக்காதீங்க நான் உங்களை இந்த ஏரியா மாமான்னு நினைச்சேன் டயலாக் நான் உங்களை அதான் சச்சின் அது நான் உங்களை இந்த ஏரியா மாமான்னு நினைச்சேன் நான் போறத பத்தி உனக்கு கொஞ்சம் கொடுக்காத இல்லையா டைய செஞ்சு போயிருங்க என்ன இல்லங்க எனக்கு முன்னாடி என்ன படம் தெரியலன்னு சொல்ல வந்தேன் அவுட் ஓகே ஓகே ரெண்டு சோ வந்து நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் தான் டேர் கொடுக்கணும் ஈஸியான டேர்லாம் கொடுத்து எஸ்கேப் பண்ணீங்கன்னா நான் கஷ்டமான டேர் ரெண்டு பேருக்கும் கொடுப்பேன் ஆங்கரை அடித்த ராம் அப்படி கொடுக்கலாமா இது நல்லா இருக்கு இந்த டேரு இருங்க இப்போ போஸ் கொடுங்க